வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சந்தானம் நடிச்சு லொல்லு சபா ராம்பாலா டைரக்ட் பண்ண தில்லுக்கு துட்டு டூ. என்ன சாஸ்டா இது? கார்பெண்டர் கூண்டு வந்து மொத்த கதவு ஆணி ஆச்சு, அப்புறம் யாரையும் பயன்படுத்த முடியாது, அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கதையை விடுங்க, படம் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சீனில் ஒரு ஓலைச்சுவடியை தேடி சந்தானமும் ஊர்வசியும் பேய் பங்களாக்குள்ளே அவங்க ஒரு பக்கம் தனியாக தேடிட்டுருப்பாங்க. இதில் ஊர்வசி ஒரு பெரிய மாந்திரிக வித்வான் மாதிரி ஊரெல்லாம் பொய்யா ஏமாற்றி பந்தாவாக வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த சீனில் சந்தானம் முன்னாடியே பேய் வந்து ஊர்வசியை அடித்து தூக்கி போட்டு மிதித்து சந்தானம் காலு கீழே போட்டுரும். அப்போ சந்தானம் ஊர்வசியை மூஞ்சியை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவார், நீயெல்லாம் ஒரு மாந்திரிக மந்திரவாதியா, வாயப்பாரு, பேய் அடிச்ச அடியில் மண்டை மொட்டை மாடியில் காய வச்ச மாப்பு மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைலாக் சொல்லும்போது தியேட்டரில் படம் பார்த்துருந்த ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட எல்லாருமே கொல்லுன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துடைய காமெடி இந்த மாதிரி தான் இருக்கும். படம் ஃபுல்லாக சந்தானமும் மொட்டராஜேந்திரம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய இடத்த டைலாக் பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஒரு வெகுளித்தனமாக ரசித்து சிரிச்சிங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் ஒரு காமெடியா, பத்தலை, முடியாது, வேற அப்படின்னு இன்னும் சந்தானத்துக்கிட்ட பெருசாக காமெடி எதிர்பார்த்து இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. புதுசாக எதிர்பார்த்து இந்த படத்தை யாருன்னா பார்த்தீங்கன்னா, இந்த படம் அதுக்கான படமும் இல்லை. சந்தானம் இனி காமெடினா நடிக்க மாட்டேன், நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு அவர் முடிவு எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் அவருக்கு போச்சோ இல்லையோ, சந்தானத்தை எப்போவுமே கூட வச்சு நடிச்சிட்டு இருந்த ஆர்யா, ஜீவா, உதயநிதி இந்த மாதிரி ஆக்டர்லாம் படம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் திணற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு நல்லா நடிக்க தெரிஞ்ச சிம்புவும் கார்த்திக்குமே சந்தானம் இல்லாமல் தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான் உண்மை. சந்தானம் இல்லாத கேப்பில் நானும் காமெடியன் தான், நானும் காமெடியன் தான் உள்ளே வந்தவங்க எல்லாருமே அறு அருன்னு அறுத்து சாவடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் வந்த இந்த புது காமெடியன்ஸை ஓரளவுக்கு சகிச்சிட்டாலும் இப்போ அவங்களுடைய தொல்லையை சகிச்சிக்க முடியாமல் தயவு செஞ்சு இந்த படத்தில் அந்த காமெடியன்ஸ்லாம் இருந்துடக்கூடாதுன்னு வேண்ட அளவுக்கு நம்மளை அறு அருன்னு அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த புது காமெடியன்ஸ். இதுக்கப்புறம் காமெடியனாக நடிப்பீங்களான்ட்டு சந்தானத்துக்கிட்ட கேட்கும்போது, நான் இனிமேல் காமெடியனாக பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை, வேணா டைரக்ட் பண்ணுவோன்னு சொன்னார். சந்தானம் வாழ்க்கையில் முன்னேறிட்டு போட்டோம், சந்தோஷம்தான், ஆனால் தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரே ஒரு படமாச்சு காமெடியனாக நடிக்கணும்ன்ட்டு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நல்ல பெரிய பட்ஜெட்டில் ஒரு பெரிய ஹீரோ படம் வந்தால் வருஷத்துக்கு ஒரு படமாவது தேர்ந்தெடுத்து நடிக்கணும்ன்ட்டு பெரும்பான்மையான மக்கள் ஆசைப்பட்றாங்க. சந்தானம் அதை நிச்சயம் புரிஞ்சுக்கணும். சும்மா அவரை டீக்ரேட் பண்ணுற மாதிரி, நீ ஏன் ஹீரோவை நடிக்கிற, உனக்கு அது தேவையில்லாத வேலை, நீ ஒரு காமெடியன் தானே, நீ ஒரு டம்மி பீஸ் தானே அப்படின்னு நாங்கள் அவரை காலை பிடிச்சி வாரலாம் விரும்பலை. அவரும் வாழ்க்கையில் வளரட்டும், அங்கங்கே காமெடியும் கொஞ்சம் இருக்கட்டும். என்ன ஆச்சு அப்படின்றது மீதி கதை. தில்லுக்கு துட்டு ஃபஸ்ட் பார்ட்டே ஒன்றும் அந்தளவுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிற ஒரு சூப்பர் படம்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த படம் கமர்ஷியலாக மிகப்பெரிய ஹிட்டுன்னு சந்தான டீம் சொல்லுது. அந்தளவுக்கு இந்த படமும் ஹிட் ஆகுமா இல்லையான்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா அந்த படம் கொஞ்சம் பெரிய பேக்கேஜாக இருக்கும், கொஞ்சம் படமும் லென்த்தாக இருக்கும். அந்த படத்தில் நிறைய ஹாலிவுட் படத்தில் இருக்க சீன்ஸ்லாம் சுட்டு சந்தானத்தோட ஃபேமிலியே பேய் பங்களாக்குள்ளே போகிற மாதிரி வச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக படத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் தில்லுக்கு துட்டு டூ படம் ஒரு பேச்சுலர்ஸ் படம் மாதிரி ஆகிப்போச்சு. ஃபேமிலியாக பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இதில் அந்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லை. இருந்தாலும் ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு 100 ரூபாய் டிக்கெட் எவ்வளோ கொடுக்கலான்னா தாராளமாக ஒரு 60 ரூபாய் கொடுக்கலாம், ஒரு 40 ரூபாய் லாஸ் தான். இந்த படம் டக்குன்னு முடிஞ்சு போச்சுன்ற ஃபீல் எல்லாருக்குமே இருக்குது. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி சந்தானம் ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆன சக்கப்போடு போடுராஜா படம் அட்டர் ஃப்ளாப்பு. அந்த படத்துக்கு பாட்டு ஃபைட்டுன்னு ஏகப்பட்டு செலவு பண்ணியிருப்பார் சந்தானம். அவ்வளோ செலவு பண்ணியும் அந்த படம் சூற மொக்கையானதால் சந்தானம் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிம்பிளான பட்ஜெட்டில் ஒரு மினிமம் கேரண்டி படத்தை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்த படம் தான் இந்த படம். அவங்க நினச்சது வீண் போகலை, இந்த படம் நிச்சயமாக லாஸ் ஆகாது, அட்லீஸ்ட் பிரேக் எவனாச்சு ஆகும் அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. இன்றைக்கி இருக்கிற ஹீரோக்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், இவங்கெல்லாம் வெறும் காமெடியன்ஸ் தானு. காமெடின்றது ஒரு ஈஸியான வேலை இல்லை. இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் நடித்த மன்னன் படத்தை திரும்ப திரும்ப பார்க்குறோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ரஜினி மட்டும் இல்லை, ரஜினி கூட சேர்ந்து கவுண்டமணி பண்ண அந்த காமெடி தான். இப்போ வரைக்கும் யூடியூப்பில் அந்த காமெடியை பார்த்தாலும் சரி, டிவியில் அந்த காமெடி வந்தாலும் சரி, எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த படம் சலிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆனது தான் காரணம். இது தெரியாமல் இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் மன்னன் படத்தை ரீமேக் எடுக்கணும்ன்ட்டு ஆர்வமாக இருக்காங்க. மன்னன் படத்தில் எந்த ஹீரோவாக நடிக்கலாம், ஆனால் கவுண்டமணி கேரக்டர் பதிலுக்கு யாரை நீங்கள் போடுவீங்க அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து நிற்குது. ஏன் இன்றைக்கி சூப்பர் சூப்பர் காமெடியன்ஸ்லாம் வந்திருக்காங்களேன்ட்டு சூரியோ, ரோபோ சங்கரையோ, இல்லை யோகி பாபையோ தூக்கி அந்த கேரக்டரை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த படம் என்னவாகுன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அதுதான் ஒரு நல்ல காமெடினுக்கும் இந்த மாதிரி மொக்க காமெடினுக்குள்ள வித்தியாசம். கவுண்டமணியும் வடிவேலும் இல்லாத குறையை தான் சந்தானம் தீர்த்து வச்சார். சந்தானம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மன்னன் மாதிரி நடிகன் மாதிரி ஒரு நல்ல படம் வந்தது தான். கவுண்டமணிக்கும் வடிவேலுக்கும் ரெப்ளிகேட்டாக தான் நாங்கள் சந்தானத்தை நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சந்தானம் இல்லாத குறையை யாருமே தீர்த்து வைக்க முடியல அப்படின்றது தான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டு சந்தானம் நல்ல நல்ல படங்கள் வந்துச்சுன்னா அதை தேர்ந்தெடுக்கணும். அடுத்த படத்தில் சந்திப்போம்.
ஊருக்குள்ள போய் பாரு. அவன் ஒழுங்கா வேலைக்கு போய் கூழோ கஞ்ச குடிச்சிட்டு பேரோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன் எனக்கு மட்டும் பேர் இல்லையா? அடியே நீ ரொம்ப பேசுற, எனக்கு கோபம் வந்தது. உன் வாய கிழிச்சு இன்னொரு மிருகத்தை தேச்சு போடுவேன், ஜாக்கிரதை. ஆமா, ஒன்ன வச்சுட்டு ஒன்னையும் காணும். இதுல இன்னொன்னு வேற. என்ன என்னதான் பண்ண சொல்றேன்?